குத்துச்சண்டை வீராங்கனையின் வீரமான கோரிக்கை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீகுஷ்ணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிதான் சுபாஷினி. இவரின் தந்தை கட்டிட வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் சுபாஷினிக்கு சிறுவயதிலிருந்தே குத்துச்சண்டை மீது அளவில்லாத பிரியம் கொண்டதால் தன்னை அதற்கு தயார் செய்து வந்துள்ள நிலையில் அவருக்கு உடற்கல்வி ஆசிரியர் சத்யராஜ் தீவிர பயிற்சி அளித்துள்ளார். இதன் பயனாக தன்னுடைய முதல் போட்டியான ஆர்டிஎஸ் பிடிஎஸ் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் முதல் பரிசை தட்டிச் சென்றார். அதன் பிறகு பல கோப்பைக்கு சொந்தக்காரியான சுபாஷினி இறுதியாக நியூடெல்லியில் நடைபெற்ற வாங்கோ இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் பிரிவில் முதலிடம் பிடித்து ஸ்ரீமுஷ்ணம் அரசு பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். இந்நிலையில் இவரது திறமையை பாராட்டி மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கேடயம் வழங்கி கௌரவித்தார். மேலும் இதுகுறித்து சுபாஷினி கூறுகையில், கிக் பாக்ஸிங் மேட்ச்ல நேஷனல் இன்டர்நேஷனல் மெடல் கோல்டு மெடலிஸ்டா இருக்கேன். அப்பா வந்து கட்டிட தொழிலாளி, அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. நான் இன்டர்நேஷனலும் போயிருக்கேன். அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு எங்கிட்ட எங்கள் அப்பா இருக்கு போதிய வசதி இல்லை. எங்கள் ஸ்கூல் ஸ்டாஃப், எங்கள் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், பிடிஷ் சார் எல்லாரும் சேர்ந்து இன்டர்நேஷனல் லெவலில் என்ன போக வச்சாங்க. அவங்க ஊக்கத்தொகை கொடுத்து லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், சிஎஸ்சிஐ, தவாமுதம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஊக்கத்தொகை கொடுத்து என்னை இன்டர்நேஷனல் லெவல் போக வச்சாங்க. இப்போ அதுலேயும் கோல்டு மெடல் அடிச்சிட்டேன். அடுத்தது இன்னும் வேர்ல்ட் கப்லாம் ஆடணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அதுக்கான போதிய வசதி எங்களிடம் இல்லை. அதை தவிர்த்து முகஸ்டாலின் ஐயா கிட்ட நான் வந்து சாதனையாளர் விருது வாங்கியிருக்கேன். இன்னும் மேலும் அரசு உதவி பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நான் வேர்ல்ட் கப் அடிப்பேன். மேலும் இது போன்ற சாதிக்க துடிக்கும் பெண்மணிகளுக்கு எம்நாடு தொலைக்காட்சி என்றைக்குமே பக்க பலமாக இருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. சிறப்பு செய்திகளுக்காக ஸ்ரீமுஷ்ணம் செய்தியாளர் சண்முகத்துடன் செய்திக்குழு.